நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் ஸ்னெயில்ஸ் திரும்பி அதிகமாகிடுச்சு. நான் ஆல்ரெடி பாதி ரிமூவ் பண்ணிட்டேன், பிளான்ஸ் ரிமூவ் பண்ணும்போதே கம்மியாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குன்னு அப்படியே விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி மல்டிப்ளை ஆகிடுச்சு. உள்ள இருக்குன்னு பாருங்களேன், சின்ன சின்னதாக வேறு நிறையா இருக்குது. ஸோ அசாசின் ஸ்னெயில் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். அது வந்து ஷார்க் டேங்க்ல தான் இருந்தது. வாங்கி 3 மந்த்ஸ் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னெயில்ஸ் போட்டு ட்ரை பண்ணேன், அது எதுவும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் ஷார்க் டேங்க்ல வச்சுருந்தேன். இப்போ எடுத்து இதில் ஆட் பண்ணி பார்க்கலாம், ஸ்னெயில்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகுதா இல்லையான்னு தெரியும். இது வந்து 2 தான் ஆட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக 4 வாங்கியிருந்தேன், ஒன்று இறந்து போச்சு, 3 இருக்குது. 2 தான் எனக்கு கிடச்சிது, இன்னொன்று எங்கன்னு தெரியல. அது கிடச்சா திரும்பி ஆட் பண்ணிடுவேன். நம்ம மாலி ஃபிஷ் வேறு பயங்கரமாக ப்ரீட் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு பேட்சை எடுத்து அது தனியாக இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு அது பெருசாகவே வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வந்துருச்சு. ஸோ இதையும் எடுத்து போடணும். இது இப்போதைக்கு பிடிக்க முடியல, வாட்டர் சேஞ்ச் பண்ணுமோ மாற்றிக்கலாம். ஸ்னெயில்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.